Ha. என்ன ஒரு கலர் ஐபிஎல்ல இருக்க மொத்த பிளேயரும் இந்த கார்டில் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வாவ் ஆசம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆல்ஃபாமேக்ஸ் இந்த வீடியோவில் நான் ஒரு புது அன்பாக்சிங் பண்ண போகிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பிக் திவாலி சேலில் நான் ஆஃபரை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கிட்டேன் இப்போ நான் அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்டை நீங்கள் தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க இதுவும் அந்த ப்ராடக்ட் என்னன்னு டேக்ஸ் இன்வாய்ஸ் எப்பவுமே நீங்கள் ப்ராடக்ட்டை ஒரு வேலை டேமேஜோ இல்லை வேறு எதுனா ஃபால்ட்டோ இருந்துச்சுன்னா டேக்ஸ் இன்வாய்ஸை கையில் வச்சுக்கோங்க இதுதான் உங்கள் பில் இது இருந்துச்சுன்னா நீங்கள் வாரண்டி க்ளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேர் அட்வானியை காட்டலாமா வேணாமா வேணாம் போட் ஏர்டோப்ஸ் 381 இப்போ இந்த ப்ராடக்டை உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் முதல்ல இதை ஓரம் வச்சிடலாம் நல்ல பேக்கிங் வெளியில தான் கொஞ்சம் மோசமா இருந்துச்சு அதாவது பிளிப்கார்ட்ல தான் கொஞ்சம் மோசமா இருக்கு இதுல என்ன போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா ஐவிபி டெக்னாலஜி இதெல்லாம் நமக்கு தெரியாது இதை பத்தி என்ன சொல்றது சரி நாங்க உள்ள போய் காட்டிடுறோம் பாத்தீங்கன்னா போட்டோட ஏர்டோப்ஸ் இதுவும் நம்ம கையால இப்ப பாத்தீங்கன்னா பேக் சைடில் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மேனுவல்ஸ் அப்புறம் அவங்களோட கார்ட்ஸ் இது தான் கூடவே ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் ஆமாம் அதோட கூட ரெண்டு இயர்பட்ஸும் கொடுத்துருக்காங்க ரெண்டு செட்டு இயர்பட்ஸ் அதுவும் முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸோடு சேர்த்து ஒரு ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபில்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு நான் வீடியோக்குள்ளே போகும்போது காட்டுறேன் ஐபிஎல்ல இருக்க மொத்த பிளேயரும் இந்த கார்டில் தான் இருக்காங்க சரி அடுத்தது பார்ப்போங்க இதை ஓரம் வைப்போம் இப்போதைக்கு இது கூட வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க 1 இயர் வாரண்டி இருக்கு இந்த கார்டு அவசியம் இல்லை நீங்கள் சப்போஸ் எதுனா ஃபால்ட் இருந்துச்சுன்னா 10 டேஸ்க்குள்ள ஃப்ளிப்கார்ட்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் 10 டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா போட்டோட அஃபிஷியல் பேஜுக்கு போயிட்டு தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கிக்கலாம் அது வரத்துக்கு ஒரு 30 டேஸ் ஆகும் சரி இப்போ வாங்க இதை ஓரம் வச்சுட்டு ப்ராடக்டை வீடியில் பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா மினி சைஸ் அம்மம் சோப்பு மாதிரி இருக்க இதுதான் போட் ஏர்டோப்ஸ் பார்த்தீங்கன்னா வாவ் ஆசம் இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம இதை வெளியில் எடுப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சைடுக்கு தானது இது எப்படி காதில் மாட்டணும்னா ஈஸி தான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஓ உண்மையிலே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கு ரைட் சைடையும் லெஃப்ட் சைடையும் போட்டுக்காரு ஃபீல் நல்லா இருக்கு வெயிட் கம்மியாக தான் இருக்கு சுற்றி சுற்றி கேட்குற எந்த சவுண்டும் என் காதில் கேட்கல இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சார்ஜ் பண்ணுறதுக்கான கேஸ் ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு 4 ஹவர்ஸ் வரைக்கும் இதில் பிளேபேக் டைம் இருக்கு சார்ஜ் அதுக்கு மேலே கம்மியாயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் எடுத்து இந்த கேஸ்க்குள்ளே இதோ இப்படி வச்சா போதும் மறுபடியும் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் இதை வந்து நீங்கள் ரெண்டு தனித்தனியாக கூட எடுத்து யூஸ் பண்ணலாம் மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கலாம் தனியாக மட்டும் இதை 4 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மீதி அலு வாட்டி இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம் எடுத்து வச்சிங்கன்னா 4 வாட்டி ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதோட பவர் பேக்கப் வந்து 16 ஹவர்ஸ்க்கு இது ஒரு 7 mm டிரைவர் அதனால பாஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அடியில் டைப் சி கேபிளுக்கான ஒரு போர்ட் இருக்குது இப்போ நீங்கள் அவங்க கொடுத்த கேபிளை எப்படி வேணாலும் சார்ஜ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்படி போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் Close till I get up Time is barely on our side I don't wanna waste what's left The storms we chase are leading us And love is all we'll ever trust Yeah No, I don't wanna waste what's left And on and on We'll go Through the waste
sun rays, and on and on we'll go. Through the wastelands, through the highways, and on. ரெண்டு செட் இயர்பட்ஸும் அதோட ஒரு ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் எதுக்கு நான் அப்பவே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். நல்லா க்ளோஸ் அப் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபில்டர்ஸ். ஃபில்டரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஃபில்டரை எடுத்து இது கூட இப்படி இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டிக்கர் இருக்கு, அதை வச்சு கம்மை வச்சு இப்படி ஓட்டிடலாம். பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா ஃபில்டரே இப்படி உட்காந்துரும். இப்படி யூஸ் பண்ணலாம். இதுக்கு தான் இந்த ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம பத்திரமா எடுத்து வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோ. இதோட கனெக்டிவிட்டி ஸ்பீடு எவ்வளோ இது சீக்கிரமாக இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு ரெண்டுத்தையும் வெளில எடுத்துப்போம். இந்த க்ளோஸ் பண்ணி வர வச்சுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போட் ஏர்டோப்ஸ் அதில் காட்டுது, அதை கிளிக் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருந்து வெளில எடுத்தோன்னே இதோட பேரிங் சிக்னல் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், காதுல எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் மொபைல்ல போய் அந்த போட் ஏர்டோப்ஸ் கிளிக் பண்ண போதும். பேர் வித் ஏர்டோப்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனே இதுல இருந்து ஒரு சவுண்ட் கேட்கு. லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ஸ் ஈஸியா ஓபன் ஆகும். ஓகேவா? இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றேன். ரொம்ப அருமையா இருக்கு, குவாலிட்டி செமையா இருக்கு. இதோட ஸ்டிஃப்னஸும் ரொம்ப நல்லாவே இருக்கு. பாத்தீங்கன்னா இவ்வளவு செக் பண்ணியும் காதை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வரல. டிரைவிங்ல போகும்போது முக்கியமா ஹெல்மெட் யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நெக் பேண்ட்ஸ் எல்லாம் போடும்போது ஹெல்மெட்ஸ் போடுறது கஷ்டமா இருக்கும். சேஃபான ஒரு ப்ராடக்ட் தான் இது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணலாம். இன்னொரு அருமையான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Have fun guys. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.